மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. மத்தியில பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில மூன்றாவது முறையா பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்கு. இந்த நிலையில தான் முதல்ல தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் தொடர்பா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசியிருக்காரு. நடந்து முடிச்ச மக்களவை தேர்தலில் பாஜக 240 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மத்தியில் ஆட்சி அமைக்க 272 இடங்களை வெற்றி பெறணும். பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில கூட்டணி கட்சிகளோடு 52 எம்பிக்கள் ஆதரவுல பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு. மூன்றாவது முறையா நரேந்திர மோடி பிரதமரா பொறுப்பேற்றிருக்காரு. மத்திய அமைச்சர்களும் பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த நிலையில தான் நம்ம நாட்டுல முதல்ல தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை பத்தி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசியிருக்காரு. பாஜகவோட தாய் அமைப்பா ஆர்எஸ்எஸ் கருதப்படுது. இந்த அமைப்போட தலைமையகம் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர்ல இருக்கு. இந்த நிலையில தான் நாக்பூர்ல நடந்த அமைப்பு ரீதியிலான காரியகர்த்தா விகாஸ் வாஷ் திவித்யாங்கிற நிகழ்ச்சியில மோகன் பகவத் பங்கேற்று பேசியிருக்காரு. அப்போ மணிப்பூர் மாநிலம் கடந்த ஓராண்டா அமைதிக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளா மணிப்பூர்ல அமைதி நிலவுச்சு. ஆனா துப்பாக்கி கலாச்சாரம்ங்கிறது இப்ப அதிகரிச்சு அமைதியை சீர்குலைச்சிருக்கு. அதோட வன்முறைகளும் நடக்குது. இதனால மணிப்பூர்ல அமைதியை கொண்டு வர முன்னுரிமையை கொடுக்கணும். மேலும் தேர்தல் தொடர்பான பேச்சுகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுல கவனம் செலுத்தணும்னு குறிப்பிட்டிருக்காரு. இதன் மூலமா மத்திய அரசு மற்றும் மணிப்பூர்ல ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அரசும் சேர்ந்து வன்முறைக்கு தீர்வு காணணுங்கிறத மோகன் பகவத் வலியுறுத்தி இருக்காரு. மணிப்பூர்ல பாஜகவோட ஆட்சி நடக்குது. பீரன் சிங் முதல்வரா இருக்காரு. வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒன்றான மணிப்பூர்ல கடந்த ஆண்டு வன்முறை தொடங்குச்சு. அங்க இருக்கக்கூடிய குக்கி மைத்தேயி மக்களிடையே ஏற்பட்ட பிரச்சனை வன்முறையா மாறி மாநிலத்தையே போர்க்களமா மாத்துச்சு. பழங்குடியின பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமா அழைத்து செல்லப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையே உறைய வச்சுது. இப்போ மணிப்பூர்ல வன்முறை குறைஞ்சிருந்தாலும் கூட இன்னும் பிரச்சனைகள் முற்றிலுமா முடிவுக்கு வரல. அப்பப்போ சில இடங்கள்ல மோதல்களும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் நடக்குது. இது நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல்ல பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது அங்க இருக்கக்கூடிய 2 மக்களவை தொகுதிகளிலையும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இத்தகைய சூழல்ல தான் மணிப்பூர் பிரச்சனைக்கு முன்னுரிமை அளித்து தீர்வு காரணம்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் குறிப்பிட்டு பேசியிருக்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜக இடையே ஏதேனும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி.